ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுட்டாங்க. ஸோ பாப்பா ஈவினிங்கில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போக சொன்னால், நாங்கள் எங்கள் ஊரில் இருக்க பார்க்குக்கு வந்திருந்தோம். என்ட்ரி ஃபீஸ் ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. என்டர் ஆனவட்டையுமே சன்செட் ஆகிற டைம்ங்கிறதுனால நல்லா காற்று அடிச்சு. பாப்பா உள்ளே போனவட்டையுமே குஷி ஆகிட்டா. அவள் ஒன்று ஒன்றுலையாக போய் விளையாண்டுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தா. அங்கே நாங்கன்னா வாட்டர் பம்பெல்லாம் வச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. போன டைம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தோம், ஸோ ரிலாக்ஸாக எதுவும் பார்க்க முடியலை. இந்த வாட்டி ஃபேமிலியோடு வந்தனால கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பாப்பா சர்க்கஸ் ஊஞ்சல் அது மாதிரி விளையாண்டுட்டு இருந்தா. சும்மா சுற்றி பார்க்கலான்னு போகும்போது கிரிக்கெட்டு, வாட்டர் போட்டு, கார் இது மாதிரி இருந்தது. பாப்பா ஒவ்வொன்றையாக போகணுன்னு சொன்னால். கொஞ்ச நேரம் மற்ற எல்லோரும் விளையாடுறத பார்த்துட்டு இருந்தோம். மற்ற எதுவும் பாப்பா நல்லா தனியாக விளையாட முடியாது. ஸோ கார் மட்டும் ஒரு காருக்கு ஒரு பெரியவங்க ஒரு சின்னவங்க உட்காந்து போகலான்னு சொன்னாங்க. காருக்கு டிக்கெட் 50 ரூபான்னு சொன்னாங்க. 7 o'clock டிக்கெட் எடுத்துகிட்டு 8:05 வரையும் உள்ளே போக முடியலை. செம்ம கூட்டமாக இருந்தது. கடைசியில் 8:05 தான் உள்ளே விட்டாங்க. போய் நாங்கள் விளையாண்டோம். ஒரு காரை 5 மினிட் வரையும் நம்ம டிரைவ் பண்ணலாம். நைட் ஆகவும் நல்லா லைட்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே ஸ்டேடியம் இருக்கும், ஸ்டேடியமுக்குள்ளே போனோம். பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. பாப்பாவும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. ஸ்டேஜில் நிறையா பேர் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட பாப்பாவும் போகணும்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு விளையாண்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். தேட்டா.